வணக்கம். ஸ்டைலிஷ் தமிழ் சேனலுக்கு வந்து உங்களை எல்லாரையும் வந்து வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அண்டு அதில் வந்த கிரைசிஸை பற்றி பார்க்க போகிறோம். லக்ஷ்மி விலாஸ் பேங்க்னா வந்து தமிழ்நாடு மையமாக கொண்டு இயங்குகிற ஒரு பேங்குங்க, ஒரு ப்ரைவேட் பேங்க்கு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது. 1927 வந்து இந்த பேங்க் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு ப்ரைவேட் பேங்க். முக்கியமாக வந்து இதோட பிஸ்னஸ்லாம் வந்து மீடியம் ஸ்மால் மைக்ரோ செக்டார்ஸ்க்கு வந்து லோன் கொடுத்து அதில் வர பிஸ்னஸ் மூலமாக தான் இந்த பேங்க் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்பிஐ வந்து அந்த பேங்க்லேருந்து அந்த பேங்கில் உள்ள கஸ்டமர்ஸ் யாரும் வந்து 25,000 மேலே யாரும் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு மொரட்டோரியம் கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க, எதனால் கொண்டு வந்தாங்க, இதுக்கு தீர்வு என்ன, அப்புறம் வந்து இதில் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்யூஷன் வந்து ஆர்பிஐ எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிஐ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு மொராட்டோரியம் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமர் வந்து 25,000 ரூபாய் தான் எடுக்க முடியும் டிசம்பர் 16 வரைக்கும். அது அவங்க வந்து இப்போ அதுக்கு மேலே எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் எடுக்கணும்னா அவங்க வந்து எதனா எந்த மூணு காரணங்களுக்காக மட்டும்தான் எடுக்க முடியும். ஒன்று வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், ரெண்டாவது வந்து ஹையர் எஜுகேஷன் அவங்க குழந்தைங்களுக்கு, மூணாவது கல்யாணம். இந்த மூணு விஷயம் இருந்தால் மட்டும்தான் 5 லட்சம் வரைக்கும் அவங்களால எடுக்க முடியும். மற்ற எல்லா கஸ்டமர்ஸும் வந்து வெறும் 25,000 வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதில் வந்து இன்னொன்று ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. இம்மிடியேட்டாக வந்து ஆர்பிஐ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மொராட்டோரியத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு இது இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து டிபிஎஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற பேங்க், அதாவது என்னென்னா டிபிஎஸ் சிங்கப்பூருங்கிறது ஒரு மல்டிநேஷ்னல் பேங்கு, அந்த பேங்க் கூட இணைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன ப்ராப்ளம்னா, எதனால் எப்போ பிரச்சனை வந்துனா, 2017 வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஃபோக்கஸை வந்து ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸில் இருந்து லார்ஜ் பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க மாற்றினாங்க. 2017 வந்து அவங்க வந்து ரேன்பாக்சி அண்ட் ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 720 crores வந்து அவங்க லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் வந்து பேட் லோன் ஆயிடுச்சு. அதில் தான் வந்து க்ரைசிஸே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ வந்து இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்கை வந்து பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்கில் போட்டாங்க. பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்கில் போட்டாங்கன்னா அவங்களால வந்து எந்த ஃப்ரெஷ் லோன்ஸ் கொடுக்க முடியாது, புதுசாக எந்த பிரான்ச் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லிக்விடிட்டி கிரன்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போவும் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து இன்னும் ஆர்பிஐ பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2017 அப்புறம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து நிறைய மெர்ஜர் பிளான்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸுங்கிற ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் லிமிட்டெடு, அது கூட வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து நெகோஷியேட் பண்ணி அந்த பேங்க் கூட வந்து இவங்களை இணைச்சிக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆர்பிஐ வந்து டோட்டலாக அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, அது வந்து அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஒரு டைரெக்டான ஒரு ப்ரைவேட் பேங்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ வந்து அந்த பிளானை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கிளிக்ஸ் கேபிட்டல் அவங்க கூடயும் வந்து இவங்க வந்து இப்போ வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அட் த சேம் டைம் வந்து இந்த பிரச்சனையால் வந்து அந்த அந்த மெர்ஜர் பிளானும் வந்து கைவிடப்பட்டது. இது எப்படி எந்த அளவுக்கு இப்போ மோசமாக இருக்குன்னா, 2017 வந்து 185 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஷேரு இப்போ வெறும் 12 ரூபாயில் இருக்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்க். ஆனால் முன்ன மாதிரி இல்லாமல் ஆர்பிஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இன்னைக்கு இதுக்கு வந்து ஆக்ட் பண்ணாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பேனிக்கெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதை சொன்ன உடனே 25,000 மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒரு அமால்கமேஷன் பிளானும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது டிபிஎஸ் இந்தியா கூட வந்து டிபிஎஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேங்க்குங்க, இது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு பேங்க், ஒரு மல்டிநேஷ்னல் பேங்க், ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேங்க். அதோட சப்சிடரி வந்து டிபிஎஸ் இந்தியான்னு இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த பேங்க் கூட வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்கை வந்து மெர்ஜ் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது ஏன் வந்து ஆர்பிஐ வந்து டிபிஎஸ்ஸை சூஸ் பண்ணாங்கன்னா, இவங்க வந்து மற்ற ஃபாரின் பேங்க், அதாவது என்ன சொல்லலாம், ஹெச்எஸ்பிசி அப்புறம் சிட்டி பேங்க் மாதிரி இல்லாமல் ஹோலி ஓன்டு சப்சிடரி யூனிட்டு இங்கே வந்து இந்தியாவில் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஹெச்எஸ்பிசி அப்புறம் வந்து சிட்டி பேங்க் இவங்கெல்லாம் வந்து ஃபாரின் பேங்க் கேட்டகரியில் தான் இன்னும் இருக்கிறாங்க. இந்தியா ஸ்பெசிஃபைடு ஆப்ரேஷன் வந்து இன்னும் அவங்க ஃபுல்லாக தொடங்கலை. ஆனால் டிபிஎஸ் வந்து ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க. இப்படி தொடங்கினா எதனால் யாருக்கு என்ன பெனிஃபிட்னா, ஆர்பிஐ வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு இந்தியன் பேங்க் அப்படிங்கிறதுனால ஒரு எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து
இந்த டிபிஎஸ் வந்து வேர்ல்டு லெவல் ஒரு மல்டிநேஷ்னல் பேங்க்கு. இம்மிடியேட்டாக வந்து ஒரு 2500 கோடி வந்து இப்போ வந்து இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மூணாவது ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான விஷயம் என்னென்னா, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து எம்எஸ்எம்இ செக்டாரில் தான் இருந்தாங்க நம்ம இந்தியாவில். டிபிஎஸ் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டாரில் அவங்க ஒரு லீடர், சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் உள்ள ஒரு பேங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி விலாஸ் கிராசிஸில் யாருக்கு லாபமோ இல்லையோ டிபிஎஸ் பேங்குக்கு வந்து செம லாபங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து வெறும் 27 பிரான்ச்சு தான் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த ஒரு மெர்ஜரால் வந்து கிட்டத்தட்ட 600 பிரான்ச்சுக்கு வந்து டிபிஎஸ் பேங்க் வந்து சொந்தமாக போகிறாங்க. ஸோ வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு பேங்க் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஓப்பனிங்க்கு வந்து அதுக்கு இருக்க போகுது. ரெண்டாவது வந்து மற்ற ஃபாரின் பேங்க்ஸ் அதாவது ஹெச்எஸ்பிசி, சிட்டி பேங்க் இவங்களுக்கு இருக்கு இல்லாத அட்வான்டேஜ் வந்து இப்போ வந்து டிபிஎஸ் பேங்க்குக்கு இருக்க போகுது. என்ன அட்வான்டேஜ்னா, இவங்க ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து சப்சிடரி ஓப்பன் பண்ணதால் இந்த சப்சிடரி யூனிட்டை வந்து மற்ற பிஎஸ்சி பேங்க் மாதிரியே தான் வந்து ஆர்பிஐ ட்ரீட் பண்ணும். ஸோ நான் ஆறு பிஎஸ்சி பேங்க்குக்கு இருக்கிற அந்த அந்த கோட்டா, அந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் வந்து அவங்களுக்கு இருக்கிற சலுகை வந்து இந்த டிபிஎஸ் பேங்க்குக்கும் கிடைக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து சவுத் இந்தியாவில் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து நிறைய இருக்கிறதால வந்து இந்த டிபிஎஸும் வந்து சவுத் இந்தியா பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன் இது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்னா, ஆல்ரெடி சவுத் இந்தியன் பிஸ்னஸ் வந்து நிறையா பேர் வந்து சிங்கப்பூர் கூட டை அப் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்கை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன், அந்த கிரைசிஸை பற்றி ஒரு ஸ்மால் டிஸ்கஷன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.